ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீ டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்று கலியுகம் ஆண்டு ஐப்பசி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் நவம்பர் மாதம் ஏழாம் தேதி இதே நாள் நவம்பர் ஏழு அன்று ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டிலே பிபின் சந்திரபால் என்ற புரட்சிகர வீரர் சுதந்திர போராட்ட வீரர் பிறந்தார் லால் பால் பால் என்று மூவர்கள் அழைக்கப்படுவார்கள் சுதந்திர போராட்டத்தினுடைய மும்மூர்த்திகள் என்று அழைக்கப்பட்டார்கள் லாலா லஜபதி ராய் பால கங்காதர திலகர் பிபின் சந்திரபால் என்ற மூவரும் சுதந்திர போராட்ட மும்மூர்த்தியில் அழைக்கப்பட்டார் லாலா லஜபதி ராய் என்பவர் பஞ்சாபிலே பிறந்து அங்கே பாடுபட்டவர் பால திலகர் மேற்கே மகாராஷ்டிரத்திலிருந்து சுதந்திரத்துக்காக பாடுபட்டவர் பிபின் சந்திரபால் கல்கத்தாவிலே வங்காளத்திலே பிறந்து சொந்தத்திற்காக பாடுபட்டவர் இவர் சிறுவயது வயது முதலேயே சமூக சேவையில் ஆர்வம் உண்டு ஆன்மீகத்திலே நாட்டம் உண்டு படிப்பிலே அவ்வளவாக அவருக்கு ஆர்வம் இல்லை ஆகவே இவர் பிஏ படிப்பை தொடர்ந்தாலும் பாதிலே விட்டு விடுகின்றார் பின்னர் பிரம்ம சமாஜத்தில் தன்னை இணைத்துக் கொள்கின்றார் அன்றைக்கெல்லாம் வங்காளத்திலே பிரம்ம சமாஜம் என்பது பிரபலமடைந்து வந்து ஒரு இயக்கமாக இருந்தது பாரம்பரியமான ஹிந்து வழிபாட்டு முறைகளிலே தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் அதிகம் இருந்த காரணத்தினாலே மதத்தின் பெயரால் சடங்குகள் மக்களை மாக்களாக மாற்றி வந்த காரணத்தினாலே இந்த ஹிந்து தர்மத்தை சீர்திருத்த வேண்டும் என்பதற்காக புரட்சி செய்த பேர் அப்படித்தான் பிரம்ம சமாஜம் உருவாகியது பிரம்ம சமாஜத்துக்கு கொள்கை என்று சொன்னால் விக்கிரக வழிபாடு என்பது வேதத்தில் சொல்லப்படவில்லை ஆகவே விக்கிர வழிபாடை கடந்து பிரம்மம் என்கின்ற பரபிரம்மம் என்கின்ற அந்த அரூபத்தை முழுமையாக தியானித்து அதன் மூலம் ஆன்ம மோட்சம் பெற வேண்டும் ஆன்ம விடுதலை பெற வேண்டும் என்பதைத்தான் பிரம்ம சமாஜம் அன்றைக்கு பரப்பி வந்தது அது இவருக்கு பிபின் சந்திரபால் ஈர்ப்பாக இருக்கவே பிரம்ம சமாஜத்தில் தன்னை இணைத்து கொண்டு அதற்காக அவர் பாடுபட்டு வருகின்றார் பின்னர் அவர் பெங்களூருக்கு வந்து வேலைக்கு வருகின்றார் அப்படி இருக்கின்ற பொழுதுதான் இவர் திருமணம் நடக்கின்றது முதல் திருமணம் கிட்டத்தட்ட ஒரு ஓராண்டுகளிலேயே முடிந்து விடுகிற காரணம் ஏனென்றால் அவருடைய மனைவி இறந்து விடுகின்றார் ஆகவே சுரேந்திரநாத் பானர்ஜி அவர்களுடைய சகோதரி அவரும் வி விதவையாகின்றார் விதவையான சுரேந்திரநாத் பானர்ஜி தங்கையை இவர் மறுமணம் முடிக்கின்றார் அதற்கு முக்கியமான காரணம் அன்றைக்கெல்லாம் வங்காளத்திலே குழந்தை திருமணம் என்பது பிரபலமாக இருந்தது காரணம் என்னென்றால் இஸ்லாமே படையெடுப்பால் பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று திருமண சீக்கிரம் செய்து திருமணம் ஆகாத பெண் என்றால் எளிதில் கொண்டு போய்விடுவார்கள் என்ற பயம் இருந்த காரணத்தினாலே திருமணம் செய்வது என்ற பழக்கம் வந்து கடைசியில் சிறு வயதிலேயே திருமணம் என்று ஆகிவிட்டது அப்படி குழந்தை திருமணம் என்பது வங்காளத்தில் அதிகம் இருந்தது அது மட்டுமல்ல வரதட்சணை கொடுமை அதிகமாக இருந்த காரணத்தினாலே பல பெற்றோர்கள் சிறு குழந்தை மூப்பெய்தா வயது பருவமெய்தாத பெண்களை கூட மூப்பான வயதானவர்களுக்கு திருமணம் செய்து விட்டுவார்கள் ஏனென்றால் வரதட்சணை கம்மியாக கொடுத்தா போதும் என்று இப்படி செய்வதால் குழந்தைகள் சிறு வயதிலேயே விதவையாகி வாழ்நாளெல்லாம் கஷ்டப்பட்டு இருப்பார்கள் ஆகவே நம்முடைய சுரேந்திரநாத் பானர்ஜி அவர்கள் பிபின் சந்திரபால் அவர்கள் இல்லை இல்லை இது கூடாது இதை மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் சுரேந்திரநாத் பானர்ஜியுடைய சகோதரியை திருமணம் செய்து கொள்கின்றார் அப்படி வாழ்க்கையை கொண்டு வரும்போது காங்கிரஸில் இணைத்துக் கொள்கின்றார் காங்கிரஸில் இணைந்து அதற்காக பாடுபட்டு வருகின்றார் இதில் முக்கியமான விஷயம் என்று சொன்னால் இவர் தீவிரவாதிகளுக்கும் மிதவாதிகளுக்கும் ஏன்னா காங்கிரஸ் பகுதி இருந்து தீவிரவாதிகள் அது வேகமாக செயல்படக்கூடியவர்கள் கா காந்தி தலைமையிலே மிதவாதிகள் இப்படி இருவர்களுக்கும் பாலமாகவும் இணைப்பாகவும் இருந்து சமரம் செய்து வைத்தவர்கள் சொல்ல வேண்டும் இப்படி இருக்கின்ற பொழுதுதான் மெல்ல மெல்ல இவருக்கே காங்கிரஸினுடைய போக்கும் மனதிலே பிடிக்கவில்லை முஸ்லீம்களை தாஜா செய்யும் போக்கு இவர் பிடிக்கவில்லை ஆகவே மெல்ல காங்கிரஸ்லேருந்து இவர் வெளியே வந்து விடுகின்றார் சமாஜியாக இருந்து இவர் அருவமாக கடவுளை வழிபடு சொன்னாலும் கூட ஏதோ ஒரு கட்டத்தில் இவருக்கு கிருஷ்ணரின் மீது பிரேமை ஏற்பட்டு கிருஷ்ண பக்தியிலே தன் வாழ்க்கையை இணைத்து பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டிலே இதோட வாழ்க்கை முடிகிறது அப்படிப்பட்ட பிபின் சந்திரபால் பிறந்த தினம் இன்று இன்றைக்கு இதே நவம்பர் ஏழு அன்று இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்னாலே அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டிலே திருமுருக கிருவானந்த வாரியார் முருகனோடு ஐக்கியமானார் ஆம் ஆன்மீக செல்வர் தமிழகம் முழுவதும் மக்களிடையே ஆன்மீகத்தை வளர்த்தவர் தமிழென்பால் ஈடுபாடு கொன்று அவர் நாவிலே தமிழ் ஆடும் குமர குருபுர சுவாமிகள் எப்படி கரடுமுரடான தமிழானாலும் கூட அவற்றை பாக்களிலே வடித்துக் கொடுத்தவர் அதை அப்படியே பாடக்கூடியவர் ராகத்தோடு பாடக்கூடியவர் திருமுருக கிருபானந்த வாரியார் ஆவார் நம்முடைய வடஆ்காடு மாவட்டம் வெல்லூர் அருகே உள்ள காங்கே நல்லூரிலே பிறந்தவர் அவர் தந்தையும் கூட ஒரு சங்கீத தான் தந்தையிடமிருந்து பாடம் பெறுகிறார் பின் பின்பு பல்வேறு குருமார்களிடம் இவர் பாடம் பயின்று ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்த்துவழுதி தன் வாழ்க்கையாக கொண்டு அதன் மூலம் முருகப்பெருமான் தருகின்ற அந்த வழி வழிகாட்டுதல் மூலம் தன் வாழ்க்கை நடத்தியவர் திருமுருக கிருபானந்த வாரியார் ஆவார் காஞ்சிபுரத்தினுடைய சங்கராச்சாரியார் அவர்கள் மிகவும் மதித்தவர் திருமுருக கிருபானந்த வாரியார் எப்போது திருமுருக கிருபானந்தர் சொல்லும் பொழுதும் அவர் ஒரு மகான் என்றே காஞ்சி மகான் சொல்லுவார் நான் கேள்விப்பட்ட செய்தி ஒரு முறை திருமுருக கிருபானந்த வாரியார் காஞ்சி சுவாமிகளை சந்திக்க வருகின்றார் வந்த பொழுது அவருடைய பாதத்தில் விழுந்து வணங்க போகும் பொழுது காஞ்சி சுவாமிகள் வேண்டாம் நீங்கள் என்னை வணங்க வேண்டாம் என்று சொல்லுவார் திருக்கிட்டு போயிடுவார் என்னன்னு கேட்பார் நீங்கள் உங்களுடைய கழுத்திலே லிங்கம் கட்டி இருக்கின்றீர்கள் அந்த லிங்கம் என்னை பணிவதாக ஆகும் ஆகவே வேண்டாம் உங்கள் உள்ளத்தில் இறைவன் இருக்கின்றான் என்னிடமும் இறைவன் இருக்கின்றான் உங்கள் மரியாதை என்னைக்கு புரிகிறது என்று சொன்னாராம் அந்த அளவு திருமுருக கிருபானந்த வாரியாரை மதித்தவர் காஞ்சி சங்கராச்சாரியார் ஆவார் நம்முடைய தமிழ்நாட்டுக்கு கிடைத்த வரப்பிரசாதம் திருமுருக கிருபானந்த வாரியார் ஏனென்றால் அன்றைக்கெல்லாம் நா தழுக நாத்தீகம் பேசி மக்களையெல்லாம் திசை திருப்பிக் கொண்டிருக்கின்ற காலகட்டத்திலே மிக அமைதியாக பல்வேறு கிராமங்களுக்கும் ஊர்களுக்கும் சென்று பக்தியால் மக்கள் மத்தியிலே அருள் வெள்ளத்தை பாய்ச்சி அந்த நாத்திக அசிங்கங்கள் எல்லாம் துடைத்தவர் திருமுருக கிருபானந்த வாரியார் வேடிக்கையாக பேசக்கூடியவர் நகைச்சுவையாக பேசக்கூடியவர் இடத்துக்கேற்றார்பார்போல் பேசக்கூடியவர் திருமுருக கிருபானந்த வாரியார் முறை நாகப்பட்டினத்துக்கு அவர் செலுகின்றார் அங்கே உபன்யாசம் செய்கின்ற பொழுது ஒரு சிறுவன் துடுக்காக கேட்பான் என்ன சாமி நெத்தி முழுக்க நீங்க வந்து சுண்ணா படிச்சிருக்கீங்க என்று கேட்பார் அப்போது இவர் சிரித்து கொண்டே சொல்வார் வெள்ளை அடிப்பது வீட்டு சோத்துக்கு அடிப்போமா இல்ல குட்டிச்சோருக்கு கடிப்போமா என்று கேட்பார் அந்த பையன் வீட்டுக்கு சோத்து தான் அடிப்போம் குட்டிச்சோருக்கு கடிச்சு என்ன பண்ண என்று சொல்லுவான் அப்பா என் உள்ளத்திலும் முருகன் குடிகொண்டிருக்கிறார் அவர் குடிகொண்டது வீடல்லவா ஆகவே அவர் வீட்டுக்கு நான் சுண்ணாம்படுத்திருக்கிறேன் இப்போது உன் நெத்தி பாரு எதுவுமே இல்லை குட்டிச்சவரா என்று கேட்டதும் தான் அவன் உணர்ந்து கொண்டாலான் இப்படி நோகாமல் புரிய வைக்கின்ற வல்லமை திருமுருக கிருபானந்த வாரியார் கொண்டு இந்த நாளிலே அவருடைய நினைவு நாளிலே அவர் போற்றி அந்த முருகரை வேண்டி எல்லா ஆற்றலும் நமக்கு முருகன் தர வேண்டும் என்கின்ற வேண்டுதோடு வெற்றிவேல் வீரவேல் என்கின்ற முழக்கம் இனி தமிழ்நாட்டில் எங்கும் எதிரொலிக்க பிரார்த்தனை செய்வோம் இதே நாள் நவம்பர் ஏழு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டாம் ஆண்டிலே அதாவது நூற்றாண்டு முடிவிலே இயற்பியல் மேதை என்று அழிய அறியப்பட்ட சர் சி வி ராமன் பிறந்தார் திருச்சியிலே திருவானைக்காவலையிலே பிறந்தவர் மிக ஏழ்மையான குடும்பம் என்றாலும் படிப்பிலே மிக ஆர்வம் உண்டு தொடர்ந்து படித்து ஃபிசிக்ஸ் இயற்பியலிலே முழுவதும் நாட்டம் ஏற்பட்டு அதிலே த மேற்படிப்பு முடித்து ஆராய்ச்சிகளை மேற்கொண்டார் பெங்களூரில் இருக்கின்ற இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸிலே சேர்ந்து பணியாற்றுகின்றார் பின்னர் ராமன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரிசர்ச் என்று ஆரம்பித்து பல்வேறு ஆராய்ச்சிகளை நடத்தியவர் ராமன் இஃபெக்ட் என்பதை கண்டுபிடித்தவர் ஒளி வீச்சை அடிப்படையாக கொண்டு இவர் ஆராய்ச்சி செய்து உலகளாவிய இயற்பியலார் மத்தியிலே மிகப்பெரிய பெயரை வாங்கியவர் அத்தகைய சர் சி வி ராமன் பிறந்த தினம் இன்று